வணக்கம், நான் உங்கள் சேலம் சரண்யா. நீங்கள் இன்னும் நம்மளோட செம்மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெய்வங்களும் வாகனங்களும் அப்படிங்கிற தலைப்பில் சுவாரஸ்யமான பல தகவல்களை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். பொதுவாக நம்மளோட எல்லா தெய்வங்களுக்குமே வாகனங்கள் இருக்குங்க. வாகனங்கள் இல்லாமல் ஒரு தெய்வம் கூட இருக்காது. இந்த தெய்வங்கள் தன்னுடைய வாகனங்கள் மூலம் சூட்சமமான பல உண்மைகளை நமக்கு வந்து உணர்த்துதுங்க. அதுலேயும் பாருங்கள், இந்த சிவன் குடும்பத்தை சேர்ந்த தெய்வங்கள் அத்தனையுமே தன்னுடைய வாகனங்கள் மூலம் இந்த தேசத்திற்கு மிகப்பெரிய படிப்பினையையும் ஒற்றுமையையும் சொல்லி கொடுக்குது. அப்படி என்ன, இந்த சிவன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் நம்மளுடைய தேசத்துக்கு என்ன அப்படி ஒரு படிப்பினையை சொல்லி கொடுக்குது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. சிவபெருமானுடைய வாகனம் காளை மாடு, சிவபெருமானினுடைய மனைவியான பார்வதி தேவியினுடைய வாகனம் சிங்கம். பொதுவாக இந்த மாட்டை அடித்து சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு தான் சிங்கம். இந்த சிங்கமும் இந்த காளை மாடும் தெய்வ சந்நிதியில் அப்படியே அமைதியாக ஒற்றுமையாக அப்படியே பவ்யமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்க, இந்த சிவபெருமானினுடைய பிள்ளையான முருகப்பெருமானுடைய வாகனம் என்ன, வானத்தில் பறக்கக்கூடிய மயில். ஆனால் இந்த சிவபெருமானினுடைய அண்ணன் பிள்ளையார் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய வாகனம் தரையில் பொந்தில் வாழக்கூடிய எலி. பொதுவாக இந்த பறவை இந்த மயில் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பொந்தில் இருக்கக்கூடிய இந்த எலியை தான் வந்து கொத்தி சாப்பிடும். ஆனால் அதனால தான் இந்த எலிக்கு வந்து மயில் பகை. ஆனால் சிவன் சன்னதியில் பாருங்கள், இந்த மயிலும் எலியும் ஒற்றுமையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சிவபெருமானை நாகப்பன் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன, சிவபெருமான நாகப்பண்ணி ஏன் சொல்கிறோம் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஏன் அப்படின்னா, தன்னுடைய கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய அந்த அணிகலன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜுவல்ஸ், அது வந்து சிவபெருமான் பாம்பை தான் வந்து தன்னுடைய அணிகலனாக அணிஞ்சிருப்பார். ஆனால் தன்னுடைய பிள்ளையான முருகப்பெருமானினுடைய வாகனமான மயில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மயிலுக்கும் பாம்புக்கும் ஆகாது. ஆனால் தெய்வ சந்நிதியில் இந்த மயிலும் பாம்பும் ஒன்றா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நீங்கள் சுற்றி வளைச்சி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிவபெருமானினுடைய குடும்பம்தான் நம்முடைய தேசத்தினுடைய ஒற்றுமையை எடுத்து சொல்கிற ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு நான் சொன்னேன். அது எந்த விதத்தில்னு கேட்குறீங்களா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் இனத்தினாலையும் மொழியினாலையும் ஜாதியினாலையும் எத்தனையோ வேறுபாடுகள் இருந்தாலும், தேசம் என்ற தெய்வ சந்நிதியில் நம்ம அத்தனை பேரும் எந்த பகையும் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்தை வலியுறுத்துறது தான் இந்த சிவ குடும்பத்தினுடைய அழகான வாகனங்கள்ங்க. எந்த ஒரு செயலையுமே நம்ம வந்து அப்படி சாதாரணமாக, அதுவும் தெய்வங்களை பற்றி பேசுகிறப்ப நடந்ததை நடந்த மாதிரியே சொல்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காதுங்க. இல்லை பாருங்கள், தல புராண வேந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இந்த பக்தி இலக்கியத்தில் சிவபெருமானை பற்றி அழகாக ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காருங்க. அதை கேட்குறப்பவே உண்மையாகவே அப்படியே மனசு அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சிவபெருமான் திருநீர் அணிவாராம். அந்த திருநீர் அணியும் பொழுது அந்த திருநீர் கொஞ்சம் அப்படியே லேசாக வந்து அப்படியே கீழே வந்துருச்சான். வந்து சிவபெருமான் அணிந்திருக்கக்கூடிய அந்த கழுத்தில் பாம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாம்பினுடைய கண்ணில் வந்து அந்த திருநீரனுடைய அந்த துகள் வந்து விழுந்துருச்சான். உடனே அந்த கண் எரிச்சல் தாங்க முடியாத அந்த பாம்பு வந்து உஷ் அப்படின்னு சீர்தாங்க. அந்த உஷ்ணத்தினால் அப்படியே சீர்ன உடனேயே சிவபெருமானினுடைய தலையில் இருக்குது பார்த்தீங்களா நிலா, இந்த நிலா வந்து அமுதம் பொழியக்கூடிய ஒரு நிலவு. அமுதம் பொழியக்கூடிய நிலவு அப்படிங்கிறதுனால இந்த பாம்பினுடைய உஷ்ணம் தாங்க முடியாத அந்த நிலாவிலேருந்து அப்படியே ஒரு துளி அமிர்தம் வருதுங்க. அந்த அமிர்தம் வந்து அப்படியே சிவபெருமான் இடுப்பில் அணிந்திருந்த அந்த புலி தோல் மேலே பட்டுருச்சு. பொதுவாக அந்த அமிர்தத்திற்கு உண்டான அந்த ஒரு திறன் என்ன அப்படின்னா, எந்த பொருள் மேலே பட்டாலும் உயிர் வந்துடும். அதே மாதிரி அந்த அமிர்தம் அந்த புலி தோல் மேலே பட்டு அந்த புலி தோல் உயிருள்ள புலியாக மாறிடுச்சான். இதை பார்த்த சிவபெருமானினுடைய அந்த வாகனமான காளை மாடு அப்படியே மிரட்சி அடைஞ்சிருச்சான். கேட்குறதுக்கே எவ்வளோ ஒரு இன்பமாக இருக்குது பார்த்தீங்களா. இது தாங்க வந்து தெய்வத்தினுடைய அந்த பக்தியின் பரவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் பெருசாக நம்ம வந்து சாமி அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது. தெய்வத்தினுடைய அந்த கதையை படிக்கிறப்ப எல்லாருக்கும் மனசில் ஒரு சந்தோஷமும் மன அமைதியும் வருது பார்த்தீங்களா.
அது தாங்க நமக்கு தேவையான ஒரு மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு மாமருந்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த சிவ குடும்பத்தினுடைய இந்த வாகனங்கள் நம்ம பாரத தேசத்தினுடைய ஒற்றுமையை சொல்லி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த செய்தியை வந்து கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி.